வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெட்டிவேர் பிளான்ட்டு. சரி, இப்போ நம்ம வந்து வெட்டிவேர் பிளான்ட்டை எப்படி ரீப்ளான்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, அது ஒரே செடியிலேருந்து எடுத்து நீங்கள் திரும்ப அதை வேறு ஒரு தொட்டியில் வச்சு நீங்கள் வளர்த்தலாம். அது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, செடி நல்லா முத்தினதுக்கப்புறமா அதில் ஒரு ஒரு இடங்களில் இந்த மாதிரி கனவுல பார்த்தீங்கன்னா வேர் விடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே அதே மாதிரி ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது இது பார்த்தீங்கன்னா இது நல்லா வேர் விட்டுருக்கு. இது ஆக்சுவலாக நல்ல ஒரு பெரிய செடியாகிடுச்சு. ஏன்னா இது ஒரு புல் ரகம். வெட்டி வேர் வந்து அதோடய வேர் தான் நம்மளுக்கு ரொம்பவே பயன், நல்ல நறுமணத்தை கொடுக்கும். முகப்பொழிவுக்கு அது மாதிரி வெட்டி வேர் யூஸ் பண்ணுவாங்க, குளியலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெட்டிவேர் நிறைய பலன். இன்னொன்று, அது வெட்டிவேர் வந்து குளுமை, ரொம்ப குளுமையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப குளுமை கொடுக்க வேண்டிய ஒரு பிளான்ட் அது. ஸோ நான் அது இப்போ அதை எப்படி கிராஃப்டிங் பண்ணி நம்ம திரும்ப அதை ரீயூஸ் பண்ணலான்னு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வெட்டிவேர்லேருந்து அந்த கிளையை நீக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே தான் இருந்தது. ஸோ இப்போ நான் அதை தனியாகவே எடுத்துட்டேன். ஸோ இதுதான் அந்த வெட்டிவேர் பிளான்ட். இப்போ தரையில் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ இதை வந்து வேறு ஒரு தொட்டியில் வச்சோன்னா புதுசாக இன்னொரு வெட்டிவேர் பிளான்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இதோட வேர் நல்ல செழுமையாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நான் இதை வேறு ஒரு தொட்டியில் வைக்க போகிறேன்.